Okay, in this video, we will see how PSAR use panni eppadi stop loss podalam appdinu da kaatren and idhe strategy vandu neenga trailing stop loss ku use pannalam. So chart ku povom. So idhu enoda trade tiger platform. அதாவது உங்ககிட்ட இந்த பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா நீங்கள் ட்ரேடிங் வியூ டாட் காம் யூஸ் பண்ணுங்கள். அப்படிலாம் இன்வெஸ்டிங் இது ரெண்டுலேயும் அந்த இண்டிகேட்டர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிசார்ன்றது என்னென்னா பேரபோலிக் ஸ்டாப் அண்ட் ரிவர்சல் இண்டிகேட்டரு. அதாவது என்னென்னா அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப இந்த இண்டிகேட்டர் க்ரீன் டாட்ஸ் மாதிரி கீழே காட்டும், அண்ட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறப்ப மேலே இண்டிகேட்டர் நம்ம சார்ட்டில் காட்டுறப்ப உங்களுக்கு புரியும். ஓகே, சார்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இது என்னோடய அஜந்தா ஃபார்மா டெய்லி கேண்டில் ஸ்டிக் சார்ட். ஓகே, இந்த சார்ட்டில் உங்களோட இண்டிகேட்டர் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டடி ஆட் ஸ்டடி பிசார். ஓகே, இதில் டிஃபால்ட்டாக அதில் இருக்கிற சேம் பேராமீட்டர்ஸே வச்சுக்கோங்க, எதுவுமே ஸ்டார்டிங்கில் மாற்றாதீங்க. ஸோ டிஃபால்ட் பேராமீட்டர் வச்சு அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ பிசார் வந்து உங்கள் சார்ட்டில் ப்ளாட் ஆகிடுச்சு. ஸோ பிசாரோட அர்த்தம் என்னென்னா இந்த க்ரீன் டாட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் டாட்ஸ் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு கீழே இருந்தா, அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு கீழே இருந்தால் ட்ரெண்ட் வந்து அப்பில் இருக்குன்னு அர்த்தம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு மேலே இருந்ததுன்னா ட்ரெண்ட் வந்து கீழே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதில் நம்ம எப்படி ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலான்னா ஹாரிசான்ட் லைன் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த ஹாரிசான்ட் லைனை வந்து கடைசியாக ப்ளாட்டான பிசாருக்கு கீழே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ் 1296.45. ஓகே, இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ். அதாவது என்னென்னா நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்களோ, சப்போஸ் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடாக இருந்தால் மேபி ஃபிஃப்டீன் மினிட்ல எடுக்கலாம், ஃபைவ் மினிட்ல எடுக்கலாம். சப்போஸ் ஃபிஃப்டீன் மினிட்ல ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இந்த பிசாருக்கு கீழே உங்களோட கடைசியாக ப்ளாட்டான பிசாருக்கு கீழே உங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ஓகே, அண்ட் சப்போஸ் பிசார் வந்து மேலே சேஞ்ச் ஆகிட்டாலோ, மீன் மேலே போயிட்டா ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிட்டா உடனே அந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிடுங்க. ஓகே, உடனே ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிடுங்க. அண்ட் எப்படி ட்ரெயில் பண்ணலான்னா புதுசாக இப்போ நெக்ஸ்ட் பிசார் வந்து இங்கே க்ரியேட் ஆகுது. இன்கேஸ் சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் என்டர் ஆகிருக்கீங்க. ஓகே, இந்த இடத்துல ட்ரேட் என்டர் ஆகிருக்கீங்க, இந்த பிசார் இருக்கிறப்ப இது கீழே உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிசார் வந்து இங்கே ப்ளாட் ஆகுறப்ப அந்த இடத்துக்கு உங்களோட ஸ்டாப் லாஸாக மாற்றிக்கோங்க. இப்படியே ட்ரெயில் பண்ணிகிட்டே போங்க, ட்ரெயில் பண்ணிட்டே போங்க. அண்ட் எப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதோ அப்போ இம்மிடியேட்டாக அந்த ட்ரெண்ட்லேருந்து, ஐ மீன் அந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிடுங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த டைம் ஃப்ரேமில் என்ட்ரு ஆகுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் மட்டுமே உங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ஹை டைம் ஃப்ரேமில் என்ட்ரு ஆகிட்டு லோ டைம் ஃப்ரேமில் ஸ்டாப் லாஸ் போடாதீங்க. ஸோ அதிலே ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இது கூட வந்து வேறு எதனா இண்டிகேட்டர் கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், இது கூட நீங்கள் கம்பைன் பண்ணலாம் ஃபார் கன்ஃபர்மேஷன். இதே கம்பைன் பண்ணும், அதாவது பிசாரும் மூவிங் ஆவரேஜும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கிறப்ப நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம், ஐ மீன் ட்ரேட் எடுக்கலாம், இல்லை ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை டார்கெட்டுக்கு யூஸ் பண்ணலாம். எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணி பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கேளுங்க. அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இமீடியட்டாக உங்களுக்கு தேவை, ஐ மீன் எதனா டவுட் க்ளியர் பண்ணோன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் கேளுங்கள், என்னோடய வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் ஏதாவது இந்த அதாவது ட்ரேட் டைகர் பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணுங்கள், ட்ரேடிங் வியூ டாட் காம் யூஸ் பண்ணுங்கள், அதில் இந்த இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், உங்களோட ஸ்ட்ராட்டஜி எதுவும் இருந்தாலும் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன், உங்கள் நாலேஜும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீதி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.